Hi friends, my life food tamil channel la nda na unga karpagam pesren iniki kaigari potta sambar eppadi vekkalam paakalaanga adukku idu oru 150 gram paruppu rendu mara kalivittu thanni ooti oora vechirken ara man nerathukku munadiye oora vechirken thoram paruppu neenga ration paruppum potukalam kadaiyila vekkira paruppum potukalam endha paruppu potalam paravalla adukku vengaiyam rendu ore oru thakkali velaiya irukkindradhala onnu potirken neenga rendu kuda potukalam poondu oru 10 pallu poondu ஒரு கேரட் ஒரு 5-6 பீன்ஸ் அவரைக்காய் கொஞ்சம் இது வந்து தாளிக்க வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி 2 ஸ்பூன் மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் இது 2 காஞ்ச மிளகாய் வெந்தயம் சீரகம் கடுகு கொஞ்சம் பெருங்காயம் இது வந்து புளி ஒரு சாம்பார் வைக்கிறதுக்கு முதல்ல பருப்பு வேக போட்டுக்கணும் தண்ணி அளவு 2 கிளாஸ் இந்த பருப்பு 150 கிராம் இருக்கும் 2-3 கிளாஸ் தண்ணி வைக்கணும் இதிலே வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் போட்டுக்கணும் வெறும் வெந்தயம் மட்டும் போட்டுக்கறேன் வெந்தயம் பெருங்காயமும் போட்டுக்கலாம் அப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட் சாம்பார் வைக்க பருப்பு வேக வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க மூடி போட்டு வெயிட் போட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க பருப்பு இது வேகட்டும் இது 4 விசில் முடிஞ்சிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டீம் போயிட்டோம் பருப்பு எடுத்துக்கலாம் தனியாக பருப்பு வெந்துடுச்சு நல்லா இப்போ பருப்பு வெந்துடுச்சு நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணலாம் சாம்பார் தாளிக்க குக்கர் வச்சுக்கிறேன் குக்கர் காஞ்சிடுச்சு அரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகும் சீரகமும் போட்டுக்கிறேன் கடுகு சீரகம் பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் 2 போட்டுக்கிறேன் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் வெங்காயம் போட்டுக்கலாம் இதுவே காஞ்சிடுவேன் வெங்காயம் லைட்டாக வதங்கணும் வெங்காயம் வதங்கிச்சு தக்காளி எடுத்து வச்சுக்கேன் கொஞ்சோண்டு தக்காளி போட்டுக்கலாம் கேரட் போட்டுக்கலாம் பீன்ஸு அவரைக்காய் எல்லாம் போட்டுக்கலாம் லைட்டாக ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் காய் வதங்கிச்சு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம் இதே கொஞ்சமாக உப்பு போட்டுருங்க பாதி உப்பு போட்டுக்கிறேன் புளி கரைச்சல இதிலே ஊற்றிடுறேன் அந்த புளி கடலில் அதை கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதிலே ஊற்றிக்கிறேன் இந்த மீதமுள்ள உப்பை இதில் போட்டு கடைஞ்சிடணும் உப்பு கடைஞ்சாச்சு இதை எடுத்து இதிலே ஊற்றிக்கலாம் பருப்பு தண்ணி இருக்குது அதையும் ஊற்றிடலாம் இந்த உப்பு காரம் பார்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் ஸ்டீம் வந்துடுச்சு வெயிட் போட்டுக்கலாம் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஒரு விசில் வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டீம் போட்டோம் ஸ்டீம் போயிடுச்சு குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சூடான சுவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நான் எப்பவுமே வீட்டில் எப்படி தான் வைப்பேன் ரொம்ப சீக்கிரம் வச்சிடலாம்
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.